I, Dr. L. Murugan, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and consciously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law without fear or favor, affection or ill will. I, I, Dr. Al Murugan, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று பேர் புதிதாக அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளனர் இதில் பதினைந்து பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் இருபத்தி எட்டு பேர் இணை அமைச்சர்களாகவும் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரான எல் எல்முருகனும் இடம்பெற்றுள்ளார் அவர் இணை அமைச்சராக இன்று பதவியேற்றார் மாநில தலைவராக செயல்பட்ட குறுகிய காலத்திலேயே தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்த எல் முருகனின் பின்னணி என்ன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலங்கானா மாநிலத்தின் ஆளுநராக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டார் அவருக்கு பிறகு நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக தலைவர்கள் யாரும் நியமிக்கப்படாத நிலையில் பல மாதங்கள் கழித்து எல்முருகன் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஹெச் ராஜா நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சி பி ராதாகிருஷ்ணன் கே டி ராகவன் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரில் ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் எல்முருகனின் நியமனம் பலரது புருவங்களை உயர்த்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் கோனூரில் பிறந்த எல்முருகன் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்த பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்ட முதுகலை பட்டத்தை பெற்றார் அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞராகவும் பணியாற்றினார் ஆர்எஸ்எஸில் இணைந்து பணியாற்றி வந்த எல்முருகன் அந்த கட்சியின் பட்டியலினத்தோர் பிரிவின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முன்னாள் சபாநாயகர் தனபாலை எதிர்த்து பாஜகவின் சார்பில் போட்டியிட்டார் முருகன் அந்த தேர்தலில் தனபால் வெற்றி பெற்றார் முருகன் ஆயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகளை மட்டுமே பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வாக்கில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவராக பணியாற்றி வந்தார் ஆணையத்தில் ஓராண்டு பதவிக்காலம் இருந்தபோதும் மாநில பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட சமயத்தில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட போது அவரது தற்கொலைக்கு வெளிப்புற அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என முருகன் தெரிவித்த கருத்து அப்போது சலசலப்பை ஏற்படுத்தியது பாஜகவின் மாநில தலைவராக எல் முருகன் நியமிக்கப்பட்டது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் மிக விரைவிலேயே தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் விதத்தில் அவரது செயல்பாடுகள் இருந்தன யூடியூப் சேனல் ஒன்றில் கந்தசஷ்டி கவசம் குறித்து ஆபாசமாக பேசப்பட்ட விவகாரத்தை மாநிலம் தழுவிய பிரச்சனையாக முன்னிறுத்திய முருகன் அதற்காக வேல் யாத்திரை என்ற பெயரில் பயணம் மேற்கொண்டார் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜக இருபது இடங்களை பெற்று அதில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட எல்முருகன் தோல்வியடைந்தாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம்பெற்றது கவனிக்க வைத்தது இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தற்போது சென்னை அண்ணா நகரில் வசித்து வருகிறார் எல்முருகன் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து பேசிய எல்முருகன் டெல்லியிலேயே தொடர்ந்து தங்கினார் இந்த நிலையில்தான் அவர் தற்போது இணை அமைச்சராகியுள்ளார்